வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 139 கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 142, 146 அப்படின்ற இடங்களில் ரெசிஸ்டன்ஸை வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக அமைஞ்சிருந்தது. 136 பல முறை சப்போர்ட் எடுத்திருக்கு. ஏன்னா கடந்த 2-3 நாட்களாக பார்த்துட்ருக்கோம், 136 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில். அதுவும் பலன் கொடுக்காமல் அதையும் உடச்சி மார்க்கெட் அடுத்த டார்கெட்டான 132.6 பக்கமாக வந்து 133 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். மறுபடியும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 135 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே இந்த வாரம் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்து நம்ம நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த டார்கெட்டும் வந்துடுச்சு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வெயிட் பண்ணி இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்ததுக்கப்புறம் செல்லிங்க்கு சாதகமாக முடிவெடுக்கலாம் அப்படின்றது எங்களோட அட்வைஸாக. இன்னும் ஒரு சில சந்தேகங்கள் வருது. மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்குறப்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கீழே விழுற மாதிரி தெரியல. ஒரு சில சந்தேகங்கள் வருது. அந்த காரணத்தினால கொஞ்சம் வெயிட் பண்ணி கன்சர்வேட்டிவாக ட்ரேட் பண்ணுவோம். ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் வாட்ச் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த டவுன் ட்ரெண்டை மார்க்கெட்டில் உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க 137 பக்கமாக ஸ்டாப்லாஸ் வச்சு மார்க்கெட்டில் செல்லிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். இதுதான் 2 வாய்ப்பு. ஆனால் எங்களோட அட்வைஸ் கொஞ்சம் மார்க்கெட் வாட்ச் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுறது தான் நல்லது. எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 130 பக்கமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.